Merry Merry Christmas, தங்கம் எனது அன்பு பரிசு. Merry Merry Christmas, தங்கம் எனது அன்பு பரிசு. Merry Christmas, Merry Christmas. கரவைகள் பின் செல்று காணம் சேர்ந்துள்போம். அறி ஒன்றும் இல்லாத ஆய் குலத்து புத்தனை பிறவி பெருந்தனை புள்ளியம் யாமுடையோம். குறை ஒன்றும் இல்லாத கோவில்தாவும் தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உள் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே. இறைவாணி தாராய் பறையலோரும் வணக்கம். மார்கழி மாதம் 28வது நாள் திருப்பாவை 28வது பாடல். இந்த பாடல் வர்றபோதே இந்த விடைபெறுகிற துணி மாதிரி இருக்குதுங்க. பேசிக்கிட்டே உட்காந்துருப்போம், அப்போ பிறப்பிடலாங்களா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஆண்டாள் 30 நாள் முடியப்போதே மார்கழியில். 30 நாளில் 27 நாள் எல்லாவற்றையும் கேட்டு வாங்கியாச்சே. இப்போ அந்த கண்ணபெருமானோட பேசுகிற அந்த அழகு அவ்வளோ அருமையாக இருக்குது. எப்படி ஆரம்பிக்கிறா பாட்டை பாருங்கள். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகள் யாம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். ஆயர்களுடைய தொழில் என்ன என்றால் மாடுகளை மேய்த்தல். முல்லை நிலத்திலே அவர்கள் வாழ்வார்கள். அப்படி போகிற போது ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, எல்லாரும் ஒன்றா போவோம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களுடைய குலம் எப்படிப்பட்டதுன்னா எங்களுக்கு இதை தவிர வேறொன்றும் தெரியாது. பசுக்களை மேய்த்தல், பால் கறத்தல், நெய் பால் மற்றவற்றை மற்றவருக்கு வழங்குதல் என்று எங்கள் வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. நாங்கள் ஒன்றும் உலக ஞானம் அறிந்தவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட குலத்தை தேர்ந்தெடுத்து நீ அங்கு வந்து தோன்றினாய். பிறவி பெருந்தனைய புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. இந்த வரி எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை வச்சு தான் ராஜாஜி அவர்கள் எழுதினார்கள். குறைவொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்களுடைய பாட்டுக்கான அந்த வரி இங்கேருந்து எடுக்கிறார். அதாவது 28வது பாட்டில் மார்கழி திருப்பாவை 28வது பாட்டில் இந்த வரி இருக்குது. குறைவென்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நாங்கள் உன்னோடு உறவு கொண்டிருக்கிறோம். இந்த உறவை மாற்ற முடியுமா, மறைக்க முடியுமா, ஒழிக்க முடியுமா? அறியாத பிள்ளைகள் யாம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அல்லாதே. பாரத போர் முடித்து பகவத்கீதையை உலகுக்கு தரப்போகிற உன்னை கண்ணா கோவிந்தா என்று பேர் சொல்லி, மாதவா கேசவா என்று பேர் சொல்லி அழைத்தோம். எங்கள் மீது நீ கோபம் கொள்ள வேண்டாம். இப்போ நம்மோடு படித்த வகுப்பு தோழர் கலெக்டர் ஆகிட்டார்னு வச்சுங்களேன், அல்லது பெரிய மந்திரி ஆகிட்டார்னு வச்சுங்க, அப்போ நம்ம எப்படிலாம் இவர் பேர் சொல்லி கூப்பிடுவோம் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதையே தான் ஆண்டாள் சொல்கிறா. அறியாத பிள்ளைகள் நாம் சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய். எங்களுக்கு வேண்டிய அருளையெல்லாம் நீ தர வேண்டும். ஆயர்குலத்திலே பிறந்த எங்களுக்கு அறிவு குறைவுதான், ஆனால் எங்களை கிடைத்தேற்றம் செய்யத்தானே நீயே இந்த குலத்திலே வந்து பிறந்திருக்கிறாய் என்று ஆண்டாள் எம்பெருமானிடத்தில் பேசுகிற
செய்தியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அறிகேலரே யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நில்லடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையூரை கோயிலும் காட்டி அந்தணன்னாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி 8வது பாடல். இந்த பாடலில் எம்பெருமானுடைய வடிவத்தை அழகப்படச் சொல்கிறார். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூன்று நிலைதான். அதாவது அடி முடி முதல் முடிவு என்று வரிசைப்படுத்தி சொல்லுவோம். தோற்றம் இருத்தல் மறைவு என்று வரிசைப்படுத்துவோம். முந்திய முதல் நடு இறுதியுமானாய், முதல் முதல் நிலை, நடு இடைநிலை, இறுதியுமானாய். மூவரும் அறிகிலார் யாவர் மற்றறிவார், படைப்பு கடவுளாகிய பிரம்மனும் அடுத்து காத்தல் கடவுளாகிய விஷ்ணுவும் அழித்தல் கடவுளாகிய ருத்ரனும். பாருங்கள், இதில் ருத்ரன் வேறு சிவபெருமான் வேறு என்பதை போல சொல்கிறார். மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார், அந்த மூன்று பேருமே உன்னை அறிய முடியாதவர் என்றால் மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும்? பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் தன் கரங்களில் பந்துகளை எடுத்து பூப்பந்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்ற எம்பெருமாட்டியாகிய உமையம்மையை உமையம்மையோடு அடியார்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பவன் நீதான். திருப்பாவையிலே உந்து மதுகளித்தன் ஓடாத தோல்வெளியன் நந்தகோபாலன் மருமகளை நப்பின்னாய் எழுந்தாய் என்ற பாடலில் பந்தனை என்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாள். பந்தாடுகின்ற விரலையுடைய என்ற ஆண்டாள் சொல்வாள். அதே போல் இந்த இடத்துல பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழம் குடி தொறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பருந்துறையுரை கோவிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமானாகிய சிவபெருமான் மாணிக்க வாசகரை எப்படி ஆட்கொண்டார் என்று சொன்னால், செந்தழல் மேனி நெருப்பு போன்ற சுடர்விடும் அந்த அழகோடு மேனியோடு தன்னுடைய திருவடிகளை காட்டி செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையிறை கோவிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தரலாயே. எம்பெருமானே, உன்னை மற்றவர்கள் அறிய முடியாது என்பதை நான் அறிவேன். மூவரும் அறியார் யாவர் மற்றறிவார், ஆனால் நீ எங்கள் மனதில் வந்து குடியிருப்பாய். நீ மட்டும் இல்லை, உன்னோடு எப்போதும் இடையறாதிருக்கின்ற மாதோருபாகனாகிய உன்னை எப்போதும் உடனிருக்கின்ற உமையும் எங்கள் மனதில் வந்து இருப்பாள். அத்தகைய பெருமையுடைய எம்பெருமானே, உன்னை பாட வந்திருக்கிறோம், எழுந்து வா என்று எங்களுக்கு அருள் செய் என்று மாணிக்க வாசகர் எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சிலே சிவபெருமானை வாழ்த்தி பாடுகிறார். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.